மெயின் தலையே போயிடுச்சு. இல்லைங்க, இன்னொரு தலை வருது. இரண்டாயிரத்தி 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கப் போவது யார், எந்த கட்சி என்று தமிழகம் முழுவதும் ஜியோன் ரிசர்ச் என்ற தனியார் ஆய்வு நிறுவனம் சர்வே ஒன்றை நடத்தியுள்ளது. இந்த சர்வே முடிவுகளை பார்த்து சில கட்சிகள் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே சென்றுள்ளது என்றுதான் கூற வேண்டும். காரணம், கடந்த தேர்தல்களில் இதே நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு அப்படியே நடந்துள்ளதுதான். தமிழகம் முழுவதும் 58,500 பேரை நேரில் சந்தித்து இந்த சர்வே நடத்தப்பட்டது. மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்ட சர்வேயில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் இமேஜ் மக்களிடத்தில் பன்மடங்கு கூடிய உள்ளதாக தெரியவந்துள்ளது. முதலமைச்சர் பயன்படுத்தும் வார்த்தையான நானும் ஒரு விவசாயி என்பது மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. காரணம், 16 லட்சம் விவசாயிகள் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்து உண்மையிலேயே தானும் ஒரு விவசாயிதான் என்று நிரூபித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. சாமானியராக அனைவரிடமும் முதல்வர் பழகி வருவதாகவும், எளியவர் ஒருவர் முதல்வராக வந்திருப்பதாகவும் மக்கள் தங்கள் கருத்துக்களை சர்வேயில் தெரிவித்துள்ளனர். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த நிலை தற்பொழுது முற்றிலும் மாறி மக்கள் மத்தியில் அஇஅதிமுகவின் செல்வாக்கும் மிகப்பெரிய அளவில் கூடியுள்ளதாக சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் திறமையுடனும் சிறப்பாக நிர்வாகம் செய்வதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். பொங்கல் பரிசாக 2,500 ரூபாய் வழங்கியது மக்களிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீதான மதிப்பை அதிகரித்துள்ளது. மேலும் கஜா மற்றும் நிவர் போன்ற இயற்கை சீற்றங்களை எதிர்கொண்டது, கொரோனாவை திறன்பட எதிர்கொண்டது ஆகியவை முதலமைச்சரின் திறமைக்கு சான்றாக தமிழக மக்கள் தெரிவித்துள்ளனர். மாநிலம் முழுவதும் 58,500 பேரை நேரில் சந்தித்து நடத்தப்பட்ட சர்வேயில் அஇஅதிமுக 125 தொகுதிகளில் வென்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று சர்வே முடிவுகள் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் 109 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று எதிர்க்கட்சி வரிசையில் அமரும் என்றும் முடிவுகள் தெரிவிக்கின்றனர். மண்டலம் வாரியாக கட்சிகளின் வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரையில் சென்னை டெல்டா மற்றும் தெற்கு மண்டலங்களில் திமுகவும், வடக்கு மற்றும் மேற்கு மண்டலத்தில் அதிமுகவும் முன்னிலை பெறும் என்று சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசில் மக்கள் மிக மகிழ்ச்சி என்று 41% பேரும், மகிழ்ச்சி என்று 26% பேரும் தெரிவித்துள்ளனர். இது தமிழக அரசின் வெற்றி நடைபோடும் தமிழகம் என்ற பிரச்சாரத்திற்கு கிடைத்த வெற்றியாகவே கருதப்படுகிறது. ஸ்டாலினுக்கு கருணாநிதியின் மகன் என்ற பின்புலமும் பிம்பமும் உள்ளது. அதுவே எந்த ஒரு பின்புலமும் பிம்பமும் இல்லாமல் கட்சியின் கடைக்கோடி தொண்டனாக இருந்து முதலமைச்சராக இருந்துள்ள எடப்பாடி பழனிசாமியை மக்கள் தங்களில் ஒருவராக பார்க்கின்றனர் என்பது இந்த சர்வே முடிவுகள் மூலம் புலப்படுவதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர்.